குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உணவு பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை அவமரியாதை செய்யக்கூடாது. நாகா இன மக்கள் குறித்த ஆர் எஸ் பாரதியின் பேச்சுக்கு ஆளுநர் இளகணேசன் கண்டனம். கொலீஜியம் பரிந்துரைகளை ஏற்பதில் பாரபட்சம் ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் 7200 பட்டாசு கடைகளுக்கு தீயணைப்புத்துறை அனுமதி. 8000 வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் விளக்கம். தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் போலி வீடியோ பதிவிட்டால் 3 ஆண்டு சிறை. நடிகை ராஷ்மிகா குறித்த தவறான வீடியோ சர்ச்சையானதை அடுத்து மத்திய அரசு எச்சரிக்கை. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் போலி வீடியோக்களில் இருந்து தப்பிப்பது எப்படி? வல்லுநர்கள் விளக்கம். ஆன்லைன்ல வெறும் போட்டோகிராஃபியும் வீடியோஸும் இந்த மாதிரி பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். இன்னும் லைக் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற போது தான் அது இன்னும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைரலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து இவங்களே பார்த்து ரிமூவ் பண்ணணும். கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. செம்மன் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக மண் எடுத்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தொடர்ந்த வழக்கில் நடவடிக்கை. சட்டீஸ்கர் மாநில குழந்தைகளை சூதாட்டம் மூலம் பணம் சம்பாதிக்க காங்கிரஸ் அரசு தள்ளியுள்ளது. தேர்தல் பரப்புரையில் மகாதேவ் சூதாட்ட புகாரை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. 3 மணி வரை 70 விழுக்காடு வாக்குகள் பதிவு. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை தொடரும். 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.